call me a god. You call me a god. மாறி வரக்கூடிய உலகம் எல்லாமே டிஜிட்டல் மயமாயிருச்சு. டிஜிட்டல் உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வால் கிளாக்ல இருந்து, நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களில் இருந்து, பேப்பர் யாருமே வாங்குறதில்ல, எல்லாமே இன்டர்நெட்டினுடைய சேவை அடிப்படையிலையும் டிஜிட்டல் மயமாகி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலையும் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒற்றை ஃபோனுக்குள்ளேயே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இன்றைக்கி முடங்கி போயிருக்கு. ஆனால் உலகம் 730 கோடி மக்கள் இருக்காங்கங்கிறாங்க. இந்த அத்துணை பேரையும் இணைக்கக்கூடிய ஒற்றை பாலமாக எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த உலகத்துக்குள்ள சுருங்கிடுறாங்க. யாரனாலும் எப்போனாலும் மீட் பண்ணலாம் டைரக்டாக ஃபோன் வழியாகவே. தொடு உணர்ச்சி கூட இப்போது டைரக்டாக இறந்து போனவங்களையும் தொட்டு பார்க்கறதுக்கான வசதிங்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிற அளவுக்கு மாறி போய் நிற்கிது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது என்ன அப்படின்னா, பணப்பரிவர்த்தனை. இந்த பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறது பேங்க்கில் இருந்து நேரடியாக நம்ம பணத்தை எடுத்து இன்னொருவருக்கு கொடுத்த காலகட்டம் மாறி போய் அதே பேங்க் மூலமா இன்னொரு சோர்ஸ் நம்முடைய ஃபோன்லேயே டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படிங்கிற அடிப்படையில் அதன் மூலமா கையிலேயே காசு எடுக்காமல் நேரடியாக பணத்தை ஃபோன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. அதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, நம்முடைய பேங்கிங்கே அதை ஊக்குவிக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் புதிதாக வியாபாரிகளும் சரி மக்களும் சரி அதிக அளவில் புழங்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட இந்த விஷயங்கள் தான். இந்த பேடிஎம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேடிஎம்மில் பேடிஎம்முக்குன்னு சொல்லிட்டு தனியாக பேங்கிங் செக்டார் இருக்குது. பேடிஎம் பேங்க்கை பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 30 கோடி பேர் இருக்காங்க. இந்த 30 கோடி பேருக்கான செய்தி தான் இது. இது இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இப்போது 120 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் 30 கோடி மக்கள் இந்த பேடிஎம்மை பயன்படுத்துகிறாங்க. 2022 மார்ச் மாதத்திலேயே இந்த பேடிஎம்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆர்பிஐ கொடுக்கக்கூடியதை இந்த பேடிஎம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அவங்க மேலே ஒரு தடை விதிக்கப்பட்டது. அதுக்கான கால அளவு நீட்டிக்கப்பட்டது. உன்னை நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேடிஎம் சரியான மக்களிடத்தில் வாங்கக்கூடிய பணத்தை ஆர்பிஐயோடு இணைக்கக்கூடிய வேலையை சரிவர செய்யலை அப்படிங்கிறது தான் புகார். இப்படிப்பட்ட விடயம் இருக்கிறதுனால ஆர்பிஐ புதிதாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கு. அது பேடிஎம்முக்கு ஆப்பு வைக்கிதோ இல்லையோ, பேடிஎம்மை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிரமத்தை உண்டாக்கி இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போது சாதாரண ஒரு கறி கடைக்கு போனாலும் சரி, காய்கறி கடைக்கு போனாலும் சரி, பாத்திர கடைக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய மாலுக்கு போகிறதுல இருந்து சாதாரண பொட்டி கடையில் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பேடிஎம் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாகிடுச்சு. இப்போது இந்த பேடிஎம்மை பேங்க்கோடு இணைச்சிருக்காங்கல்ல வியாபாரிகள், நம்ம போனோடனே பேடிஎம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்போம். இப்போது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை ஆர்பிஐ ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ. பேடிஎம்மை பொறுத்தளவில் வேலெட்டு, ஃபாஸ்ட்ராக்கு, மொபைலிட்டி கார்டு இது எதுவுமே இனிமே, அதாவது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு பயன்பாட்டில் இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ வியாபாரிகள் இனிமேல் நீங்கள் மொபைலிட்டி கார்டு ஆகட்டும், வேலட் பட்டன் இருக்குல்ல, நம்முடைய வேலட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஃபாஸ்ட்ராக் அதாவது கார் வச்சுருக்கிறவங்க பேடிஎம் பேங்க் மூலமா நீங்கள் ஃபாஸ்ட்ராக்கில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அதற்குள்ளே வந்து நீங்கள் வேறு ஒரு பேங்க்கோட நீங்கள் டைஅப் பண்ணணும். அதாவது இந்தியன் பேங்க் ஆகட்டும், ஐசிஐசி பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க இந்த மூணு பேரோட நீங்கள் டைஅப் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் பேடிஎம்மில் அப்ளிகேஷனாக மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களால் அதை ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். மாறாக பேடிஎம்முக்கே தனியாக பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களால் இந்த வேலட், ஃபாஸ்ட்ராக், மொபைலிட்டி கார்டு பயன்படுத்த முடியாது. ரூல் நம்பர் 1. 2வது,
புதிய டெபாசிட் எதுவுமே இந்த இதில் பயன்படுத்த முடியாது. பேடிஎம்மில் புதுசாக வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் வந்து அதில் முடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்காக டெபிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஆக்டிவேட் ஆகாது. அந்த கணக்கில் உங்களுக்கு பணம் இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் கார்டில் இருந்து, ஆனால் அதை இன்னொரு இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வேறு ஒருவங்களும் உங்களுக்கு அனுப்ப முடியாது, நீங்களும் அனுப்ப முடியாது, அவங்களும் அனுப்ப முடியாது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கட்டாயிடும். அதற்கு பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய பணத்தை பெறலாம். நான் சொன்னேன்ல, இப்போது ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்க, பணம் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டில் மூலமா எடுத்துக்கலாம். பட் நீங்கள் அதை இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பேடிஎம் பேங்க் மூலமா. இன்னொரு புறம் இது எல்லாமே பேடிஎம்னுடைய பேங்க் சார்ந்தது தான். வெளி வங்கிகள் மூலியமாக செலுத்தக்கூடிய பணம் பற்றி ஆர்பிஐ இன்னும் எதுவும் அறிவிப்பு வெளியிடவே இல்லை. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பேடிஎம் வேலெட்டை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி பேடிஎம் ஆப் மூலியமாக யூபிஐ பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பேடிஎம்க்கான அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம கறிக்கடையில் வந்து நம்ம போகிறோம், இல்லை காய்கறி கடைக்கு போகிறோம் அப்படின்னா, இங்கே பேடிஎம்க்கான அந்த பட்டன் வந்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஸ்கேன் கியூஆர் ஸ்கேன் கோடு மூலிமா வந்து பணம் செலுத்தக்கூடிய முறைன்னு, அது பேடிஎம் மூலிமா இனிமேல் நீங்கள் செலுத்த முடியாது. வியாபாரிகள் எல்லாமே ரொம்ப கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். பொதுமக்களும் இனிமேல் அந்த மாதிரியான பேடிஎம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதை மாற்றிடுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் பேப்பர்ஸோ டிவி சேனல்ஸோ பார்க்குறது கிடையாது. ஸோ சாதாரண ஒரு காய்கறி ஒரு அரைக்கீரை வாங்குறதுக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணா கூட இன்றைக்கி அந்த பேடிஎம் அந்த வேலெட்டை வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க மாலில் போய் பேடிஎம் பேங்க் வச்சுருக்கவங்க பண்ணுறாங்க, அது எதுவுமே ஒர்க் ஆகாது. பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே அதற்குள்ளே இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் ஆகும். அது மட்டும் கிடையாது, இது எல்லாமே வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பேடிஎம்க்கான பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஆர்பிஐ அறிவுறுத்தியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஆக்சிஸ்லேயோ இல்லை இந்தியன் பேங்க்லேயோ எஸ்பிஐ பேங்க்லேயோ நீங்கள் போய் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு அரசோட டைஅப் ஆகும். பட் இந்த பேடிஎம் அப்படிங்கிறது தனியாக பேங்கிங் செக்டராக இயங்குறதுனால, அது ஆர்பிஐனுடைய கண்ட்ரோலில் இல்லைங்கிறதுனால, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலிமா பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உள்ள வந்து பேடிஎம் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் யூபிஐ டிரான்சாக்ஷனுங்கிறது அலவுடு. பட் மற்ற எந்த டிரான்சாக்ஷனுமே பேடிஎம் பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களால் பண்ணவே முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இதுதான் இங்கே யதார்த்தமான கல நிலவரம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஆர்பிஐ சைடில் ஏற்கனவே 1 இயருக்கு மேலே டைம் கொடுத்துட்டாங்க. பேடிஎம் நிர்வாகம் இதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அதனால் மக்களிடத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேடிஎம் அப்படிங்கிறது இனிமேல் வருங்காலத்தில் நம்பிக்கைத்தன்மையை இழந்து விட்டது, இனிமேல் பேடிஎம் பக்கம் யாரும் போக மாட்டாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ நீங்கள் ஜிபே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம், ஃபோன்பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜிபே அப்படிங்கிறது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பேங்க் சார்ந்தது. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கோ இந்தியன் பேங்க்கோ மற்ற பேங்க் எல்லாமே அரசினுடைய நிறுவனங்கள் தாண்டி தனியார் பேங்க்கு 23க்கும் மேற்பட்ட பேங்க்லாம் இருக்குது இந்தியாவில். அதன் மூலயமா நீங்கள் வந்து பணம் அனுப்புறதுல பிரச்சனை கிடையாது. பட் பேடிஎம்மை நீங்கள் பேங்க்காக பயன்படுத்தும் போது, பேங்க் செக்டாரில் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பேடிஎம்மை விட்டு வெளியில் வந்துடுங்க, அது ஆபத்தானது அப்படிங்கிறத ஆர்பிஐனுடைய அறிவிப்பின் மூலயமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தரமான உத்தரவாதமாக இருக்குது பேடிஎம்மை பொறுத்தளவில். ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பண்ணும்போது மக்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். அதே மாதிரி ஜிபே பண்ணும்போதும் கூட அளவுக்கு அதிகமான பணங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜிபே பண்ணாதீங்க, சில நேரம் லாக் ஆகிடும். ஸோ 7 டேஸுக்கு ஆகும் உங்களுக்கு பணம் திருப்பி வர்றதுக்கு. ஸோ இன்றைக்கி தேதிக்கு வந்து ஜிபே பண்ணுறது அப்படிங்கிறது கூட ஒரு மொத்த பல்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
ஸோ அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது பேங்க்குக்கு நேரடியாக தொடர்பில் வர்றது. ஜிபேங்கிறது இடையில இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகர் மூலியமாக டிரான்சாக்ஷன் நடக்குது. அதனால தான் 5 ரூபா சில நேரம் கூட வரும், 5 ரூபா கம்மியாக வரும், அதுக்கான டிரான்சாக்ஷனுக்கான ஃபீஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது எல்லாமே அந்த இடைத்தரகர்களுக்கு போகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது எளிமையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பணத்துக்கான கேரண்டி அப்படிங்கிறத ஆர்பிஐ உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போனாதான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த பேங்க் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறது, பணத்தை வாங்குறது உள்ளிட்ட விடயங்கள் செய்யும்போது மக்களுக்கான உழைப்பு, அந்த உழைப்புக்கான அங்கீகாரமாக இருக்கக்கூடிய அந்த வருமானம், வருமானத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பணம், அந்த பணத்தை வந்து நம்ம பாதுகாத்து சரியான முறையில் செலவு செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம கையாள வேண்டிய தேவை இருக்குது. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. விழிப்புணர்வுக்கான இந்த பதிவு மாதிரி இதை ஆதரிக்கும் போது இன்னும் நிறையா இது மாதிரியான பதிவுகள் பதிவு செய்ய முடியும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.